வணக்கம். எல்லாரும் நலமாக வாழ வாழ்த்துக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்திய பொருளாதாரம் பற்றிய ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்குது பொதுவாக. அதுவும் இப்போது குறிப்பாக இந்த கொரோனா பாதிப்பு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு மனசு ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த கவலை வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஒரு செய்தியுடன் தொடங்கிடுவோம். என்னென்னா, இந்திய பொருளாதாரம் இப்போ இப்போது எப்படி இருக்கிறது அப்படின்னா, பெருத்த சரிவில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை நான் சொல்லி தான் தெரியணும் அவசியமே இல்லை. பெருத்த சரிவில் இருக்கிறது, ஆனால் அழிவில் இல்லை. அது மட்டும் நான் வச்சுப்போம் சரிங்களா. இந்திய பொருளாதாரம் சரிவில் இருக்கிறது, அழிவில் இல்லை அப்படிங்கிறது தான். சரி, இந்த செய்தி எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த 2-3 நாட்களாக வருகிற தகவல்கள்லாம் பார்க்குற போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன அப்படின்னா, சில மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்குமே கூட சம்பளம் குறைக்கப்படாத இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓய்வூதியம் பெறுவதற்கான அந்த ஓய்வூதிய தொகை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகமாக இதெல்லாமே இன்ஃபார்மல் சோர்சஸ்லேருந்து வந்த ஒரு மாதிரி ஒரு அன்கன்ஃபார்ம்டு நியூஸாக கூட இருக்கலாம், உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக கூட இருக்கலாம், தெரியல, சரியானதாகவும் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மீறி பல தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய என்னுடைய நண்பர்கள் மூலம் வரக்கூடிய தகவல்கள்லாம் உங்களே மனசு ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா 30%-50% வரை அவருடைய ஊதியம் குறைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க, சம்பளம் குறைச்சிருக்காங்க அப்படின்னு. இதற்கான அவசியம் என்னங்கிறது எனக்கு உண்மையிலே எனக்கு புரியல. ஒரு நெருக்கடியில் தான் இருக்கிறோம், ஒத்துக்கிறேன். ஒரு ஒரு சிவியர் கிரைசிஸ் தான். ஆனால் எடுத்த அடிப்படையே ஒரு மாத ஊதியம் தரக்கூட முடியாத அளவுக்காக ஒரு நிறுவனத்துடைய வருமானம் குறைந்து போயிருக்கிறதுங்கிற எனக்கு உண்மையிலே எனக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன்ஸ் இருக்குதுல. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னதான் நெருக்கடியாக இருந்தாலுமே எடுத்த அடிப்படையே ஊழியர்களுடைய சம்பளத்தை குறைக்கணும், ஒர்க்கர்ஸோட சம்பளத்தை குறைக்கணும், ஸ்டாஃபோட சம்பளத்தை குறைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அவங்க சரியான நடவடிக்கை இல்லை. அது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை, ஒரு பிற்போக்குத்தரமான நடவடிக்கை தான் அது. அது மாதிரி நம்ம ஏற்றுக்கணும். என்னென்ன இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் சொல்லக்கூடிய மறைமுக செலவினங்கள் நிறைய இருக்குது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதில் குறைச்சா தான் நமக்கு இது கொஞ்சம் வெளியே வர முடியும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் சரிதான். ஆனால் எல்லாருக்குமே ஓவர்ஹெட் எக்ஸ்பென்டிச்சர் சொன்னால், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொன்னால், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் சொன்னால் உடனடியாக ஞாபகத்துக்கு வரக்கூடிய சம்பளம் உடனே குறைக்கணும் அப்படின்னு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் பொறுக்கலாம். அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த நேஷனல் லாக்டவுன் ஆரம்பித்து ஒரு வாரம் தான் ஆகியிருக்கு. அதற்குள்ளாகவே வந்து எல்லாருமே அவங்களோட சம்பளத்தை குறைக்கிறாங்க, ஊதியத்தை குறைச்சிடறாங்க, அவங்களோட மற்ற சர்வைகள்லாம் திரும்பப்பட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சரியான நடவடிக்கையாக இருக்கும்னு எனக்கு தோணலை. உண்மையிலேயே இந்த குறிப்பாக தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு, தனியார் நிறுவன உரிமையாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கும் ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. ஆயிரம் தான் இருந்தாலும் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் நாம் தான் நம்முடைய ஊழியர்களுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி இருக்க வேண்டிய சமயத்தை நாமே அவங்களுக்கு ஊதியத்தை குறைக்கிறோங்கிறது எந்த அளவுக்கு சரியான நடவடிக்கையாக இருக்கும் சற்று யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பொருளாதாரம் சரிவில் இருக்கிறது, அது ஒன்றும் அழிவுலாம் இல்லை, மீண்டு வரக்கூடிய பல்வேறு சாத்தியங்கள் இருக்குன்னு பல பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் பின்னால் பேசுவோம். இப்போதைக்கு எடுத்தெடுப்பு நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். உடனடியாக இதுதான் ஒரு சாக்குன்னு நான் சொல்லிவிட்டு உடனே இது ஒரு காரணம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு குறைக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி வேண்டாம். அந்த செலவை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுங்கிற அளவுக்கு தான் எல்லா நிறுவன உரிமையாளர்களும் இருக்காங்க அப்படின்னு தோணுது. அதனால் தயவுசெய்து எல்லாரையும் கேட்டுக்கிறது, உடனடியாக ஊதியத்தை குறைப்பதுங்கிறது, சம்பளத்தை குறைப்பதுங்கிறது வேண்டாம். விடுமுறை கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்கிறாங்க. அதனால் பெரிய அளவில் வந்து வருவாய் இழப்பு வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வோம், அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம். இன்னும் நிறையா டைம் இருக்குது. எடுத்தடுப்பே ஊதிய குறைப்புங்கிறது வேண்டாம், ஆள் குறைப்புங்கிறது வேண்டாம், இதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னும் அது நிறையா டைம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் சரிங்களா. இப்போதைக்கு தயவுசெய்து எந்த ஊழியருக்கும் ஊதிய குறைப்பு செய்வதோ அல்லது இருக்கிற பணிகளை குறைத்துக் கொள்வதோ, அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பணிகளை குறைத்துக் கொள்வதும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். எத்தனையோ இருக்குது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல நம்ம குறைக்க வேண்டியது, அது எங்கெல்லாம் குறைக்க முடியும் பார்ப்போம். எதுவும் வழி இல்லைன்னா அப்புறம் பார்ப்போம். ஊழியர்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்குது சரிங்களா. அதனால் ஒரு நிலைமை வரும், நிலைமை சீராகும், அப்போது பார்த்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு இது வேண்டாம். அதனால் யாரெல்லாம் எங்கேயெல்லாம் ஊதிய குறைப்பு செய்திருக்கிறீர்களோ தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.